ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எஃப்லேருந்து உங்களுக்கு புதுசாக வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வந்து 1312 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் வந்து மினிமம் வந்து 10th நீங்கள் முடிச்சிடலாம், நீங்கள் 12th ஐடிஐ டிகிரின்னு வந்து எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். இன் ஆண்டு சேலரியே உங்களுக்கு வந்து நிறையா வந்து கிடைக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முன் அனுபவம் கூட இதுக்கு கிடையாது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்எஃப்லேருந்து. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளே வந்து பாருங்கள் ரேடியோ ஆப்ரேட்டருங்கிற கேட்டகரிக்கும், ஸோ ரேடியோ மெக்கானிக்குங்கிற கேட்டகரிக்கும் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலையே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுன்னு மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ குரூப் சி கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 19th செப்டம்பர் கூட நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 25,500 81,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் அதர் அலவன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து டியர்னன்ஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ட்ரெஸ் அலவன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஃப்ரீ அக்காமடேஷனு, ஃப்ரீ யூனிஃபார்மு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அதர் அலவன்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இன் ஆண்டு சேலரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 மேலே தான் உங்களுக்கான சேலரியே வந்து வரும். ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரேடியோ ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 982 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே ரேடியோ மெக்கானிக் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 வேகன்சி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1312 வேகன்சி வந்து இருக்குது ஓவராலாக. அது வந்து கம்யூனிட்டி வரையும் அதுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் யூஆர் எஸ்சி எஸ்டின்னு வந்து தனித்தனியாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து இதுக்கான எக்ஸாமுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபைனலாக ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் 1 வந்து பாருங்கள் உங்களுக்கு என்றைக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கணும், 20 நவம்பர் அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு. அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ மெக்கானிக் கேட்டகரிக்கான உங்களுக்கான போஸ்டிங்கான எக்ஸாமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் 20 நவம்பர் அன்றைக்கி. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸில் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2 வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து, ஸோ என்றைக்கு வந்து உங்களுக்கு ஃபேஸ் 2 வந்து நடக்கணும் வந்து பாருங்கள் 16th ஜனவரி அன்றைக்கி உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து உங்களுக்கு எப்போ நடக்கணும் வந்து 15th பிப்ரவரி அன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேட் வைஸாகவே கொடுத்துட்டாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள் நீங்கள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th முடிச்சு நீங்கள் வந்து, ஸோ ஐடிஐயில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் நீங்கள் ஐடிஐயில் வந்து ரேடியோ இல்லைனா டெலிவிஷன் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் எஸ்டென்டேட், டேட்டா ப்ரிப்பரேஷனு, ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ஆப்ரேட்டர், இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து ரேடியோ மெக்கானிக் கேட்டகரிக்கும் வந்து நீங்கள் 10th முடிச்சு நீங்கள் வந்து ஐடியில் வந்து, ஸோ அந்த ரேடியோ இதுக்கான ரேடியோ டெலிவிஷனு, ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் எஸ்டென்ட், டேட்டா ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் அது நீங்கள் முடிக்கல, நீங்கள் 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 18-25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து, ஸோ இதிலேயே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 168 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஹைட்டில். அதே ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சரில் வந்து 85 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் மேலுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து இருக்குது. சிலபஸ் பரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கான கொஷின்ஸ் வரும், எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் இருக்குது. ஓஎம்ஆர் பேஸில் தான் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொஷின் நீங்கள் ராங் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1.6 கிலோமீட்டர் வந்து ரேஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணணும். அதே வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து
ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையுமே இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் ஸோ ஃபேஸ் த்ரீயில் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களாம் வந்து 100 ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், recruit.bsf.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து 19th September நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.